நாம் வாழ நெஞ்ச சொல்லுவோம் அவன் நாமங்களே சித்திரமாசம்னு நமக்கு வந்தாலே உயர்ந்த ஒரு மகிழ்ச்சி ஏன்னா தமிழ் வருடத்தினுடைய தொடக்கம் அத்திரமில்ல சித்திரையில் முத்தரை பதித்த உயர்ந்த வைணவ சம்பிரதாயத்திற்கே தூணாக விளங்கிய ராமானுஜருடைய அவதார மகோத்சவம் சித்திரை திருவாதனையில வரக்கூடிய பரமபாகியத்தனமாக நம்ம அடைஞ்சிருக்கோம் அந்த ராமானுஜர் பிறந்து ஆயிரம் வருடங்களுடைய கொண்டாட்டங்களானது பூர்த்தியாகி ஆயிரத்தி ஒன்றாம் வருடத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜருடைய பெருமைகளை நாம் சிந்திக்கிறது நாம் பண்ண ஒரு பாக்கியமாகவே கருதணும் ராமானுஜர் ஒரு ஆச்சாரிய சிரேஷ்டர் மத்திரம் இல்லை நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா மனித வரலாற்றிலேயே ஒரு பெரிய தத்துவ மேதையாக கூட இவர் திகழ்ந்திருக்கார் தத்துவ உபதேசம் பண்ணார் பாமரர்கள் கூட புரிந்து அளவுக்கு எம்பெருமானுடைய திருவடிகளை தியானம் செய்வதற்கும் அடைவதற்கும் பக்தி பிரபத்தி என்ற சுலபமான ரெண்டு மார்க்கத்தை அவர் உபதேசம் பண்ண அதுலயும் பக்தி மார்க்கம் கூட நம்ம கடைபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம் பிரபத்தி மார்க்கத்தை நீங்க சுலபமாக பிரபத்தின்னு சொன்னா நாம் அதை புரிந்து கொள்ள முடியாததோ கடைபிடிக்க முடியாததோ ஒரு கஷ்டமான காரியம் இல்லை பிரபத்தினா என்ன சரணாகதி சொன்னது அவரவர்களுடைய தெய்வத்தை சிக்கன பிடித்தேன் உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மத்தனம் காமங்கள் மாற்றேனு அவனுடைய திருவணிகளை நம்ம போய் கெட்டியா பிடிக்கிறதுக்கு சரணாகதி உமதணிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமைவினி என்பது போல் அஞ்சேலன கரம் வைத்தேன்னு அவனுடைய அருளை பெறுவோம் உபதேசம் பண்ணாரா இதுல என்ன ஆச்சரியம்னா இந்த சரணாகதியை இவங்கத்தான் கடைபிடிக்கணும்னு இல்லை பாமரரும் கடைபிடிக்கலாம் பெரிய உயர்ந்த ஒரு பணக்காரனும் கடைபிடிக்கலாம் ஏழையும் கடைபிடிக்கலாம் படிச்சவன் படிக்காதவன் உயர்ந்த தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடியவன் மிருகம் கூட இந்த சரணாகதிய பிரபத்திய கடைபிடிக்கலாம்னு உபதேசம் பண்ண ஒரு தத்துவ மேதையாக திகழ்ந்தார் அதனால தான் நம்ம அவர பாஷ்யக்காரர் எம்பெருமானார் அனைவருக்கும் உடையவர் திருப்பாவை ஜீயர் கோயில் பல பல திருநாமங்களை உயர்ந்தது ஒரு சமூக புரட்சியாளராக கூட ராமானுஜர் திருக்குலத்தார் என்று அவர்கள் ஆலயத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று தடுக்கப்பட்டவர்களை அந்த காலத்திலேயே திருக்குலத்தார் என்று திருநாமம் இட்டு திருநாராயணனுடைய திருச்சன்னதிக்குள்ள அவர்களை அழிச்சுட்டு போய் சேவியங்கள் எவெருமானு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறுக்கன் அணிதிரமும் கண்டேன் பாகவத கோஷ்டியை உருவாக்கி அனைவருக்கும் ஆண்டவருடைய தரிசனத்தை இவ்வளவு பெருமைகள் நிறைந்த ராமானுஜர் எங்க அவதரித்தார் அப்படின்றது நமக்கு தோன்றது இல்லையா நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம் நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் சென்னைக்கு அருகில் உள்ள உத்தமமான ஆசூரி கேசவ சோமயாஜி காந்திமதி என்ற ஒரு தம்பதிகள் அவர்களுக்கு புத்திர பேர் இல்ல அதனால திருவல்லிக்கேணிக்கு வந்து நாம் வணங்கக்கூடிய வேதத்தின் சுவைப்பயனான பார்த்தசாரதி எம்பெருமானிடத்தில் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண பார்த்தசாரதியினுடைய திருவருளால ஸ்ரீபெரும்போதூரில் அவதரித்தவர் ஸ்ரீராமானுஜர் பிங்கள வருஷம் ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி பதினேழாம் வருடம் சித்ர மாசம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரம் குருவாரம்னு நாம கொண்டாடக்கூடிய வியாழக்கிழமையில ஸ்ரீபெரும்புதூர்ல உத்தமமாக அவதாரம் பண்ணாராம் இவர் பிறந்தார்னு கேள்விப்பட்ட உடனேயே இவருடைய தாய் மாமனான திருமலை நம்பி திருமலை க்ஷேத்திரத்திலேருந்து ஓடி வந்தார் இவரை பார்த்த உடனேயே லக்ஷ்மணன் மாதிரி இருந்தாராம் ஏன்னா ராமானுஜனுடைய வரலாறு என்ன சொல்றது ஆதிசேஷனுடைய உத்தமமான அவதாரம் ஸ்ரீ ராமானுஜன் ஆதிசேஷனே திரேதா யுகத்துல ராமனோட லக்ஷ்மணனாக வந்தார் அவரே துவாபர யுகத்துல பலராமனாக கண்ணனோடு வந்தார் ஆனா கலியுகத்தில நம்மை கடை தேற்றுவதற்காக அதே ஆதிசேஷனே ராமானுஜராக அவதரித்திருக்கார் திருமலை நம்பிக்கை தெரிஞ்செடுத்து அதனால லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பனகான்னு இவருக்கு இளையாழ்வான்னு பேர் சூட்டி மகிழ்ந்தாராம் இதம் அகிலம் கர்ஷனம் தர்ஷனம் நகா அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகனும் எம்பெருமானார் தர்சனம் என்றே நம்பெருமான் பெயரிட்டு நாட்டி வைத்தார்னு மணவாள மாமுனிகளும் எதை பின்னால எம்பெருமானார் தரிசனம்னு கொண்டாடினாலும் அந்த தரிசனத்தை திருமலை நம்பி முதல்லையே அடைந்து இவருக்கு திருநாமத்தை வச்சாராம் ஸ்ரீபெரும்போதூர்ல அவதாரம் பண்ணா கூட என்ன ஆச்சரியம்னா ராமானுஜர் வளர்க்கப்பட்டது எல்லாம் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமானான வரதரும் பெருந்தேவி தாயாரும் அவர்கள் இவரை வரவேற்று அரவணைக்க அங்கு யாதவ பிரகாசர் என்ற ஒரு குருவனிடத்தில் காஞ்சிபுரத்திற்கு அடுத்துள்ள திருப்புக்குழி என்ற திவ்யக் பாடசாலையில சேர்ந்து பயின்றார் ராமானுஜர் அதுல ஒரு துக்கமான சம்பவம் சிந்தனை என்னன்னா குருவான யாதவ பிரகாசருக்கு ஸ்ரீடனான ராமானுஜருடைய ஒரு வளர்ச்சியில ஒரு பொறாமை அதனால அவரை அழிக்கணும்ன்ற எண்ணம் மேல் தூக்கவே காசி யாத்திரை அழிச்சுட்டு போய் அழிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணார் ஆனா இத அறிஞ்சின்ற ராமானுஜர் தனியாக பிரிந்து விந்தியமலை காடுகளில் அலைஞ்சி இருக்கிற சமயத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்த பெருமாள் பெருந்தேவி தாயார வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் வேஷமிட்டு அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார்னு ராமானுஜர் ஆகிய வைணவத்தை மீட்டு மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கே அழிச்சுன்னு வந்துட்டாளா அதற்கு பிரதி உபகாரமாக நம்முடைய பாஷ்யக்காரர் வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் உகந்த தீர்த்தத்தை அருகில் இருக்கக்கூடிய சாலை கிணறில் இருந்து தினமுமே தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருந்தாராம் வரதராஜ பெருமான்றவர் நமக்கு கருணையாகிய மழையை பெய்யக்கூடிய மேகம் சாதாரணமா ஒரு மேகம் இருந்தா அதுலேருந்து தண்ணி வந்துருமா மேகம் கடல்லேந்து தண்ணியை முகர்ந்துட்டாத்தான் மழையை பெய்ய முடியும் அப்போ அந்த மேகமாகிய வரதருக்கு ராமானுஜராகிய கடல் அந்த தீர்த்தத்தை கொண்டு அங்கு நிரப்பி அவர் கருணை மழை பொழிவதற்கு காரணமாக இருந்தது ராமானுஜருடைய ஒரு வரலாற்றுல காஞ்சிபுரம் வரதனோடு இவர் சேர்ந்து ஒரு தொண்டுகள் பெரிய பெருமையை சேர்க்கிறது அதை விட ஆச்சரியம் பூந்தமல்லியிலே பிறந்த திருக்கட்சி நம்பிகள் தினமுமே மாலையை கட்டி காஞ்சிபுரம் வரதராஜனிடத்தில் ஆலவட்ட கைங்கரியம்னு சொல்லக்கூடிய விசிறிய விசிறே அவரோட பேசுவாராம் அப்போ ராமானுஜர் தனக்கு உயர்ந்த குரு யாருன்னு திருக்கட்சி கேட்கச் சொல்ல வரதர் உயர்ந்த குரு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய நம்பி தான் அவரை போய் இவர் ஆசிரியம்னு உபதேசம் பண்ண பெரிய நம்பியை தேடிண்டு காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறார் வரதனுடைய உத்தரவை ஏத்துண்டு நம் ராமானுஜர் அதே சந்தர்ப்பத்தில் திருவரங்கநாதனான ரங்கநாதன் பெரிய நம்பியின் இடத்துல உனக்கு ஏற்ற சீடன் ராமானுஜன் அவனை போய் காஞ்சிபுரத்திலே அழைச்சிடுவான்னு சொல்ல உயர்ந்த குருவான பெரிய நம்பி ராமானுஜரை தேடி காஞ்சிபுரத்திற்கும் உயர்ந்த சீடனான ராமானுஜன் பெரிய நம்பியை தேடி ஸ்ரீரங்கத்திற்கும் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருவரும் சந்தித்துக் கொண்ட இடம் தமிழ்நாட்டில் வகுளாரண்ய கேத்திரம் சொல்லக்கூடிய மதுராந்தகம் மதுராந்தகத்திற்கு அதிபதி ஏரிகாத்த ராமன் ராமானுஜரோ வைஷ்ணவ சம்பிரதாயமாகிய ஏரியை காத்த எம்பெருமானார் அந்த கருணாகரப் பெருமாள் கோதண்டராமனுடைய திருவருளால பெரிய நம்பியாகிய ஆச்சாரியன் மதுராந்தகத்துல ஒரு மகிழ மரத்துக்கு கீழே பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சமாஷ்ரயன உபதேசங்களை ராமானுஜருக்கு செய்தது அவருடைய ஒரு வரலாற்றுல ஒரு பெரிய சிறப்புமிக்க அம்சமாக இருக்கா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமானை தேடி அங்க சில கோயில் திருப்பணிகளை செய்து நிர்வாகங்களை சீர்படுத்துவதற்காக ராமானுஜன் இங்க வந்தா நமக்கு சௌகரியமாக இருக்குமேனு பெரிய பெருமாளாகிய ரங்கநாதரே தீர்மானம் பண்ணானா அதனால காஞ்சிபுரத்திலிருந்து வரதனிடத்தில் இவர் பிரியா விட ஸ்ரீரங்கத்தை அடைய ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் நம்முடைய ராமானுஜரை யார் வரவேற்றால் உற்சவ விக்கிரகமான சாக்ஷாத் நம்பருமான் வெளியில வந்து வரவேற்றார் ராமாரிஜனுடைய சரி பல அதிசயம் என்னன்னா அர்ச்சா விக்கிரகங்கள் நடந்ததுதான் ஸ்ரீரங்கத்துல உற்சவ விக்கிரகம் நடந்து வந்து நம்பெருமாள் வரவேற்றார் பெரிய பெருமாள் இவருக்கு உடையவர் விருது கொடுத்தார் உடையவர்னா இவருக்கு மாத்திரம் உடையவர் அல்ல அனைத்து சமுதாயத்திற்கும் இவர் உடையவர் உபய விபூதிக்கும் இவரே உடையவராகிறார்னு பட்டம் கொடுத்தாராம் அப்ப நம்பெருமாள் நடந்தார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்த்தோம்னா ஆண்டாள் ஆட்சியார் ஆகிய விக்கிரகம் தனக்கும் திருவரங்கநாதனுக்கும் கல்யாணம் நடந்தா நூறு தட அக்கார வடிசல் கொடுக்கிறேன் வேண்டுவேத்த முடியல சகோதரியாக வெண்ணையையும் அக்கார்க்கு சமர்ப்பிட்டு செய்தியை சொல்வதற்காக ஸ்ரீவில்லிபுத்தோருக்கு வந்தாரா விக்கிர நடந்து கூப்பி என்னுடைய அண்ணாவே வணங்கினாளா கால விசேஷத்தால ராமானுஜருக்கு மூத்தவள் ஆண்டாள் ஆனா இவர் பண்ண காரியத்தினால இவரை தன்னுடைய அண்ணாவாக ஏற்றுக் கொண்டதால் தான் பெரும்போது மாமுனிக்கு பின்னானாள் வாழியேன்னு ஆண்டாளுக்கு ஒரு வாழி திருநாமமே வந்தது அதே போல இவருடைய சரித்திரத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் மேல்கோட்டையில் இருந்த சம்பத்குமாராகிய ஆகிய செல்லப்பிள்ள விக்கிரகம் டெல்லியில பாதுஷா அரண்மனையில் இருக்கு அங்க போய் அந்த அரண்மனையில உங்க விக்கிரகத்தை கூப்பிடுங்க வந்தா போகும்னு ராஜா சொல்ல என்னுடைய செல்லப்பிள்ளையே எழுந்து நடந்துவான்னு ராமானுஜர் கூட்ட உடனே மூன்றாவதாக அதிசயம் விக்கிரகமாகிய சம்பத்குமார சுவாமி டெல்லியில தத்தி தத்தி நடந்து வந்து ராமானுஜருடைய மடியில் அமர்ந்தார் உடனே மேல்கோட்டைக்கு எடுத்து கிளம்பினார் அப்ப அதை பொறுக்க மாட்டாத பீபி இளவரசி பிரேம பக்தியினால ராமானுஜரை துரத்திண்டு வந்தா அவளையும் பள்ளக்களை உட்கார வச்சு அவர் அந்த எம்பெருமானோட அவள் ஐக்கியமாகவே பீபி நாச்சியார்னு ஒரு சிலைய பண்ணி அதை இன்னைக்கும் மேல்கோட்டையில பிரதிஷ்ட பண்ணாரா அப்படி விக்கிரகங்கள் நடந்தது ஸ்ரீரங்கத்துல திருப்பணிகள் எல்லாம் செப்பனிட்டார் ரகசியார்த்த மந்திரமான அஷ்டாட்சர மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் நம்பியின் இடத்துல கேட்டு நரகம் போனா பரவாயில்ல அனைவரும் மோட்சத்துக்கு போவார்களேன்னு உயர்ந்த ஒரு கருத்தை உபதேசம் பண்ண அவரே நீர் அரவணைக்க கூடிய பெருமை அடைஞ்சார் காஷ்மீரத்துக்கு போய் அங்க சரஸ்வதி தேவியின் அருளை பெற்று ஸ்ரீபாஷ்யத்தை எழுதி அவள் மூலமாக அயக்ரீவர் விக்கிரகத்தை பெற்று வந்தார் திக்கட்டும் ராமானுஜராக பல திசைகள்லையும் தன்னுடைய பெருமையை பரப்பிய ராமானுஜர் நூத்தி இருபதாவது வயதுல தான் ஸ்ரீரங்கத்தை அடைந்து எருமான் ஸ்ரீ திருவரங்கநாதனே இவர திருப்படிகை படுத்த தன்னுடைய வசந்த மண்டபத்தை ஒதுக்கி கொடுக்க இன்றும் கலியுகத்தில் தான் உகந்த திருமேனியாக ஸ்ரீபெரும்பூதூரிலேயும் தமருகந்த திருமேனியாக திருநாராயணபுரத்திலும் தானான திருமேனியாக ஸ்ரீரங்கத்திலும் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய உயர்ந்த வள்ளல் காரே கருணை ராமானுஜா என்ற ராமானுஜனுடைய வைபவம் ஒரு கடல் அந்த கடலிலே நாம் நீந்தவும் முடியாது முழுகவும் முடியாது சில துளிகளை எடுத்து நம்முடைய தலையிலே புரோக்ஷனமாக செய்து கொள்ளக்கூடிய ராமானுஜர் பல்லவமே பைங்க பாவனமாகிய பந்து வராடை பதிந்த மறுங்கழகம் മുപ്പൊറി നൂലൊടു മുൻകൈൽ മുന്നവർ തന്നുംപിട് മൊഴികൾ മുറുവൽ നിലനിടു മുഴകു തൻകുഴ സൂടിയ മുടിയും ഗണനർച്ചഴകോ എപ്പോഴും യതി രാജർ വടി വഴകത്തുള്ളതാൽ ഇല്ല എനക്കതിർ ഇല്ല എനക്കതിർ கதிரே அப்படின்னு அவருடைய ஒரு திருமேனியை வணங்கி வாழி எதிராஜன் வாழி எதிராஜன்னு அவருடைய அருளை பெறுவோமாக ஸ்ரீமதே நமகா